வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கறதான் உண்மை. நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்டா தான் கேஜி சினிமாஸோட ஒரு மெமரபிள் விசிட்டை வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நைட்டு 11:30 இருக்குங்க. என்னால டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் படம் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லை, பட் டைமிங்கும் இல்லை. ஸோ அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெளியிலேருந்து அட்லீஸ்ட் நம்ம கங்கா யமுனா காவேரி தியேட்டர் யாச்சும் இப்போ 2024 இப்போ எப்படி இருக்குது, மார்ச் மாதம் அப்படிங்கிறத காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். பாருங்கள், 11 மேலேயும் சும்மா ஜகஜகன்னு ஜொலிக்குது நம்ம கோயம்புத்தூர். அவ்வளோ அருமையான ஒரு சிட்டிங்க. கங்கா யமுனா காவேரியில் எனக்கு நான் காரோனியால் சொன்ன மாதிரி எம்பிஏ படிக்கும் போது நிறைய படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். உதாரணமாக சொல்ல போனோன்னா பருத்தி வீரன், சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும், இந்த மாதிரி படங்கள்லாம் நான் இங்கே வந்து பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. பட்டு என்னையோட ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கேஜி சினிமாஸாக இருக்கட்டும், கங்கா யமுனா காவேரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இல்லை கவிதா தியேட்டராக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எல்லாமே வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக தான் இருக்குது. இப்போது நிறையா நியூ தியேட்டர்ஸ் வந்தாலுமே ஓல்டு மெமரிஸ் என்றைக்குமே ஸ்வீட்டாக தான் இருக்கும்.